ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल् उडेसूडयोक्तियन्नुं मणिनगरत्तुलगनैत्तुं विळक्कुं ज्योति பெண்களிரோன் குலத்தில் கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே. கம்பனில் காவியநாயகன் ராமன் கிஷ்கிந்தா காண்டத்திலே கிஷ்கிந்தை படலத்திலே பார்க்கிறோம். ராமாயணம் என்ற அற்புதமான நாடகம் வால்மீகி என்ற ஆதிகவி வடமொழியிலே அமைத்ததை கற்றவர்கள் மிக விரும்பும் காவியமான கம்பராமாயணத்திலே சுக்ரீவன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். ராமதிரான் குகையிலே லக்ஷ்மணனோடு சீதையை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவள் அன்பிலே நனைந்து நனைந்து வாழ்கிறான். அந்த சூழலிலே கார்காலம் என்ற மழைக்காலம் முடிந்து விட்டதனாலே ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் என்று சொல்வதனாலே லக்குவனை பார்த்து நீ சென்று சுக்ரீவனை பார்த்து ஏன் இன்னும் வரவில்லை என்று கேள். அன்ன காலமகலும் அளவினில் முன்னை வீர நிலவனை மொம்பி நோய் சொன்ன எல்லையின் ஊங்கினும் தூங்கிய மன்னன் வந்திலன் என் செய்தவாரோ அறம் மறந்தனன் அன்பு கிடக்க நம்ம லட்சுமணப்பெருமானிடத்திலே ராமபிரான் பேசிக் கொண்டிருக்கிறார். லட்சுமணனே இன்னும் சுக்ரீவன் வரவில்லை அல்லவா, காலம் கடந்து கொண்டிருக்கதல்லவா, நாம் செய்த நன்றியை மறந்துவிட்டானா, நன்றி கொன்று அருநட்பினை நாரறுத்து ஒன்றும் மெய்மை சிதைத்து உரை பொய்த்துளான் கொண்டு நீக்குதல் குற்றத்தில் தங்குமோ சென்று மற்றவன் சிந்தையை தேர்குவாய் சென்று மற்ற அவன் சிந்தையை தேர்குவாய் நன்றி கொன்று அருநட்பினை நாரறுத்து என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு நன்றி ஒருவருக்கு செய்தக்காரன் நன்றி என்று தருங்கொள் என வேண்டான் என்று தளரா வளர்ந்து தாளுண்ட நீரை தலையாலே தான் தழுதலால் நன்றி என்பது நினைக்கப்பட வேண்டிய ஒன்று. எம்பெருமானை கூட தினந்தோறும் நாம் வணங்க வேண்டும், ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை காப்பாற்றி வருகிறான் என நன்றி உணர்வு என்று சொல்வார்கள். வழிபாடு கூட நன்றியின் உணர்வை வெளிப்படுத்த என்று சொல்லப்படுகிறது. இங்கே செய்த நன்றியை மறந்துவிட்டு இருக்கிறான் என்பதனாலே கொல்லக்கூடிய அளவுக்கு குற்றம் செய்திருக்கிறான் என்று எண்ணி லக்குவனை ராமபிரான் அனுப்புகிறார். நீதான் செல்ல வேண்டும், நீதியாதி நிகழ்த்தினை நின்று அது வேதியாத பொழுது வெகுண்டு அவன் சாதியாது அவர் சுல்தரத்தக்கனை போதி ஆதி என்றான் புகற்பூணினான் போதி ஆதி என்றான். நீ போய்விட்டு வா, லக்குவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ராமனை தனியே பார்த்து பார்த்து எம்பெருமான் இப்படி சிரமப்படுகிறானே என்று உறங்காமல் உண்ணாமல் அண்ணனையே எண்ணி எண்ணி வாழக்கூடிய அடியனாகிய லக்குவன் ராமபிரானுடைய கட்டளைப்படி ஆணை சூடி
ராமனுடைய ஆணைப்படி அடி தொழுது ஆண்டு இறை பாணியாது படர்வை நின்று பாழ்பட தூணி பூட்டி தொடு சிலை தொட்டு அரும் சேன் நீங்கினான். சிந்தையின் நீங்களா ராமனை தன் மனதாலே நீங்காமல் உடலாலே நீங்குகிறான் என்று அற்புதமாக கம்பன் சொல்லுகிறான். வேகமாக ராமன் இருக்கும் குகையிலிருந்து சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தைக்கு செல்லுகிறார். மாறு நின்ற மரணம் மலைகளும் நேரு சென்று நெறி நீங்கிட வேறு சென்றனன் மேன்மையின் ஓங்கிடுமாறு சென்றிலன் நாணையின் ஏகுவான். அதுவே கூட அற்புதம். எல்லோரும் செல்லக்கூடிய வேலையை செல்லாமல், ஏனென்றால் ஒருவேளை ஆபத்து இருக்குமோ என்ற காரணத்தினாலே தனியாக செல்லுகிறானாம். அப்படி செல்லும் பொழுது அழகான ஒரு செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார் கம்பன். வெம்பு கானிடை போகின்ற வேகத்தால் உம்பரு தோயும் மராமரத்து ஊடுகள் அம்பு போன்றனன். ராமபிரான் எப்படி போனான் தெரியுமா? வெம்பு கானிடை போகின்ற வேகத்தால் உம்பரு தோயும் மராமரத்து ஊடுசெல் அம்பு போன்றனன். ராமபிரான் சுக்ரீவனுக்கு தன்னுடைய திறமையை காட்ட வேண்டி ஒரு அம்பினாலே ஏழு மராமரங்களை துளைத்த பொழுது அந்த அம்பானது எவ்வளவு வேகமாக சென்றதோ அது மாதிரி திவ்யாஸ்திர பிருந்த வந்தி தாயை வண்ணவின் சிலையே என்றெல்லாம் பேசுவார்கள். அப்படி வேகமாக லட்சுமணப்பெருமாள் சுக்ரீவனுடைய கிஷ்கிந்தையை நோக்கி செல்லுகிறார். அவன் எப்படி இருக்கிறானா? பொந்திழங்கு உலை சீயமும் போன்றன. ஒரு சிங்கம் மாதிரி செல்லுகிறானாம். அப்பொழுது இளவரசனாகி அங்கதனுக்கு வானர வீரர்கள் செய்தி சொல்லுகிறார்கள். கண்ட வானரம் காலனை கண்டபோல் மண்டி ஓடின வாலி மகக்கு அமர் கொண்ட சீற்றத்து இளையோன் குறுகினான் சண்ட வேகத்தினால் என்று சட்டலும். சண்ட மாறுதம் போல சூறை காற்று போல இளையவன் வருகிறான் என்று சொன்ன உடனே இளவரசனான அங்கதன் சுக்ரீவனிடத்துக்கு போகிறான். சுக்ரீவன் என்ன செய்கிறான்? நடனியற்றிய நாயக கோயிலுள் தலமலத்தகை பள்ளியில் கால்குழல் இளமுழச்சியர் ஏந்து அடி தெய்வர விளதுகிற்கு விருந்து விரும்புவன். மதுவை உண்டு மாதுவோடு கழித்துக் கொண்டிருக்கிறான் சுக்ரீவன். தெள்ளியோர் உதவ பெறும் செல்வமாம் கள்ளினால் அதிகம் கழித்தான் கதிர் புள்ளிமால் எடும் பொன்வரை புக்கதோர் வெள்ளிமால் வரை என்ன விளங்குவ. சுக்ரீவனானவன் மதுவை குடித்துவிட்டு மாதர்களோடு குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் நெற்றென்ற பஞ்ச சயனத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறான். மதம் பிடித்த யானை போல இருக்கிறானா? பித்தும் மாலும் பிறவும் பெருக்களால் மற்றவாரணமின் மயங்கினான். மதம் பிடித்த யானை மாதிரி படுக்கையிலே கிடக்கிறான். கிடந்தனன் கிடந்தானை கிடைத்து இரு தடங்கை கூப்பினன். அங்கனன் உள்ளே சென்று கிடந்தானை கிடைத்து இரு தடங்கை கூப்பினான். தாரை முன்னால் தந்த மடங்கள் வீரன் நல் மாற்றம் விளம்புவான் தொடங்கினான் அவனை துயில் நீக்குவான். ராமாயணத்திலே கும்பகர்ணனை துயில் நீக்குவான் வீரர்கள்லாம் சென்று எழுப்புகிறார்கள் என்று பின்னாலே பார்க்க போகிறோம். இங்கே அங்கதன் சுக்ரீவனுடைய அந்த புறத்திலே சென்று படுக்கையிலே சென்று படுத்து கிடந்த அவனை எழுப்ப முயல்கிறான். ஐயா தந்தையே எந்தை கேள். அவ் ராமர்க்கு இளையவன் சிந்தையுள் நெடும் சீற்றம் திருமுகம் தங்கு அளிப்ப தடுப்ப அரும் வேகத்தன் வந்தனன் உன்மன கருத்து யாதென்றான். ஆனால் அங்கே சுக்ரீவன் மயங்கி இருக்கிறான். நனை நறு துளி நஞ்சு மயக்கவும் தன்னை உணர்ந்திலன். மதுவின் போதையினாலே மன்னன் மயங்கி கிடக்கிறான். எனவே அங்கதன் அனுமனிடத்திலே செல்கிறான். அனுமன் அங்கதனை அழைத்துக் கொண்டு
தாரையின் கோயிலை அடைகிறான், அதாவது தாரையினுடைய மாளிகையை அடைகிறான். தாரைக்கு இதுவரை தெரியாது என்ன நடக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். உயிரில் போலும் உதவி கொன்றீர் என இன்னும் சொல்லவில்லையா? ராமனுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லையா என்று சொல்லி, கூறிய நாள் திரம்பின்வும் நாள் திரம்பும் என கேட்டீர். காலத்தின்படி நீங்கள் செல்லவில்லை என்றால் நீங்கள் காலத்துக்கு எரியாவீர்களே. வாலியார் உயிர் காலனும் வங்கவில் கோழி வாலிய செல்வம் கொடுத்தவர் போலுமாறும் புறத்து இருப்பாரில் சாலுமால் உங்கள் தன்மையை நிற்கொலம் திரும்பி நீர்மை சத்தியம் தவறிவிட்டீர்களே. சிதைத்தீர் உதவியை நன்றி கொன்று விட்டீர்களே. நிறம் பொலீர் உங்கள் தீவினை நேர்ந்ததால் இது உங்களுக்கு கெட்ட கட்டமா? மரம் செய்வானூரின் மாலுதிரு மத்தினி புறம் செய்தாவதன் நெஞ்சின்ற போதின். இப்படி லட்சுமன் வேகமாக வர அந்த மாளிகையின் கதவுகளை வானரங்கள் அழுத்து விடுகிறார்கள். லக்குவன் வேகமாக வந்து நூக்கினான கதவினை நொய்தினின் பார்க்குகிறான். அந்த கதவுகள் திறந்து கொள்கின்றன. சேவடி தீண்டலும் தீண்டரும் பாவமான பற்றழிந்திற்றவள் குரங்கள்லாம் அஞ்சி ஓடுகின்றன. வானரங்கள் வெறிவி மலையோரி காணொருங்கு படர கர்வரி மீனருங்கிய வானகம் மீனெல்லாம் போன பின் பொழிவற்றது போன்றது. குரங்கள்லாம் ஓடிவிட்டன. தாரையை பார்த்து என் செய்வது என்று அனுமன் முதலியவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அனுமன் ஒரு வழியை சொல்லுகிறான். வேறு வழி இல்லை, இப்பொழுது நாம் தாரையை முன்னிட்டு கொண்டு லக்குவனை எதிரிட வேண்டும். நீரலாமயல் நீங்கி மின்னேர்ந்து யான் வீரன் உள்ளன் வினவுகள் என்றாலும் பேரனின்றனர் யாவரும் பேர்களா தாரை சென்றனர் தாழ்குழலாரோடு. அன்பர்களே, நாம் கம்பனின் காவிய உலகத்திலே காவிய நாயகனாகிய ராமனை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தலைப்பானது இலக்குவனின் கோபம். இலக்குவனின் கோபம் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இலக்குவன் வேகமாக வருகிறான். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாக நின்றால் மறுபடியாம் நீள்களு என்றும் குடையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மனையாம் என்று எப்பொழுதும் முப்போதும் தப்பாமல் ராமனோ எம்பெருமானோடு ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி அடிமை செய்யக்கூடிய ஆதிசேஷன் இப்பொழுது லட்சுமணனாக வந்திருக்கிறான். இப்போ தூதனாக ராமனுடைய கையாளாக வந்திருக்கிறான். எனவே வேகமாக வருகிறான். அப்பொழுது அனுமன் அங்கதன் முதலியவர்கள் யோசித்து தாரையை முதலிலே அனுப்புகிறார். ஏனென்றால் அவன் கோபத்தை முதலிலே சாந்தம் செய்ய வேண்டும், அவன் கோபத்தை அடக்க வேண்டும். ஆகையினாலே தாரை அங்கே முதலிலே வருகிறார்கள். தாரையோடு பல பெண்கள் வருகிறார்கள், குரங்கு பெண்கள் வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது எதிரே இலக்குவன் வருகிறான். தாரை முன்னிட்டுக் கொண்டு பெண்கள் வருகிறார்கள். சீற்றம் பேர முகம் பெயர்ந்து ஒதுங்கி தள்ளால் பார்க்கவும் அஞ்சினான் பனையினும் பேரிய தோளான் பார்க்கவும் அஞ்சினான். லக்ஷ்மண பெருமாள் எதிர்பார்க்கவில்லை. வீரர்கள் இருப்பார் என்று பார்த்தான். சுக்ரீவனை பார்க்க முடியும் என்று பார்த்தான். அங்கதன் இருப்பான் என்று பார்த்தான். அனுமனை பார்க்கலாம் என்று பார்த்தான். ஆனால் இங்கே பெண்கள் கூட்டம். பார்க்கவும் அஞ்சினால் அப்பனையினும் பெரிய தோழம். அழகாக சொல்லுகிறான் கம்பன், அழகாக சொல்லுகிறான். அந்த பெண்களை பார்த்த உடனே லக்குவன் எப்படி மாறிவிட்டான் தெரியுமா? கோபமாக வந்தவன், வேகமாக வந்தவன், சிங்கம் போல வந்தவன் இப்போ எப்படி ஆகிவிட்டான்? தாமரை வதனம் சாய்த்து தனு நெடும் தரையில் ஊன்றி
மாமியர் குழுவின் வந்தான் மைந்தன் நிற்ப தமரை வதனம் சாய்த்து தனு நெடுத்தரையில் ஊண்டி மாமியர் குழுவின் வந்தா மாமென மைந்தன் நிற்ப பூமியில் அணங்கு அனார்தம் பொது வீடை புகுந்து பொன்தோல் தூமனே நெடுங்கள் தாரை நடுங்குவாள் இணைய சொன்னாள் தாரை நடுங்குவாள் தாமரை வதனம் சாய்த்து தலையை கொஞ்சம் சாய்க்கிறானாம் தனு நெடும் தரையில் ஊன்றி கையிலே வைத்துக் கொண்டிருந்த அந்த வில்லையை கொஞ்சம் கீழே ஊன்றுகிறானாம் மாமிய கூறவில் வந்தான் நிற்ப மாமியார்கள் முன்னே மருமகன் நிற்பது போல் நிற்கிறான் அந்த மில் காலம் ஓற்ற ஆற்றல் உண்டாயி நன்றி இந்திரன் முதலினோரால் எய்தல் ஆமியல் விற்றன்று மைந்தனின் பாதம் கொண்டு எம்மனை வரப்பெற்றாழ்ந்தோம் உயிந்தனம் வினையும் தேண்டேன் உறுதி வேறு இதனில் உண்டோ தாம் அறைவதனும் சாய் பெருமாள் தயங்கி நிற்கிறார். அப்பொழுது தாரை சொல்கிறாள், ஐயா நீங்கள் வந்தது மிகவும் வரவேற்கக்கூடியது, நீங்கள் எங்களிடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஐயனியாழிவேந்தன் அடியினை பிரிகலாதாய் ராமனை விட்டு பிரியவே மாட்டீர்களே, அப்படிப்பட்டு வந்திருக்கிறீர்கள். இடியது என்ன என்றால் இசையினோ இனிய சொல்லாள், இசையினோ இனிய சொல்லாள், அழகாக சொல்லுவான் கம்பா. தாரை இசையை விட அழகாக பேசினாளாம். எதிரே தாரையை பார்க்கிறாள் லட்சுமணன். இதுவரை எந்த பெண்ணையும் கவனித்து பார்க்காதவன் இப்போது தாரையை கவனித்து பார்க்கிறான். ஆள்கோளோ உரை செய்தார் என்று அருள் வர சீர்க்கும் மக்க பார்க்கலாம் முழுவன் திங்கள் பகல் வந்த வடிவம் போலும் பார்க்கலாம் முழுவன் திங்கள் முழுமையான சந்திரன் பூர்ண சந்திரன் பகல் வந்த வடிவம் போலும் பகலிலே வந்தால் எப்படி இருக்குமா, என்ன அழகான ஓமை. ஏர்குலா முகத்தினாலை இறைமுகம் எடுத்து நோக்கி தார்குலா மலங்கள் பார்வன் தாயரை நினைந்து இணைந்தான், தாயரை நினைந்து இணைந்தான். அருமையான சைக்கலாஜிக்கல் மனத்தத்துவ நிலையிலே பேசுகிறான் கம்பன். கோபமாக வந்திருக்கிறான், காலம் தாழ்த்தி விட்டதே என்று குற்றம் சொல்ல வந்திருக்கிறான். எதிரிலே தாரை நிற்கிறாள். பார்த்த உடனே தாயரை நினைந்தான். இரண்டு காரணங்கள், ஒன்று பிற பெண்களை பார்த்தால் தாயாக நினைக்க வேண்டும், மாத்ருவத் பரதாராணி. அதே சமயத்திலே இங்கே இவள் எப்படி இருக்கிறாள், மங்கள அணியை நீக்கி மணி அறி துறந்து வாச பொங்கல் அருகோதை மாற்றி குங்குமம் சார்ந்து கொட்டார் குங்குமம் மூளைகள் பூக கழுத்தொடுமறைய போர்த்த நங்கையை கண்டவள் நயனங்கள் பணிப்பனைந்தான். நங்கையை கண்ட எப்படிப்பட்ட நங்கையை பார்த்தானாம், மங்கள அணியை நீக்கி நங்கையை கண்டவள்ளல். அவள் கழுத்திலே திருமாங்கல்யம் இல்லை, மணி அணி துறந்து அணிமணிகள் இல்லை, வாச குங்கலர் கோதை மாற்றி வாசனை வீசக்கூடிய பூக்கள் இல்லை, குங்கும சாந்தம் கொட்டா நெற்றியிலே மங்களமானிய குங்குமம் இல்லை, பொங்குதம் உலகை பூக கழுத்தொடு மறைய போத்த நங்கையை கண்டவள் விண்ணாடையிலே இருக்கிறாளா. அதை பார்த்த உடனே நயனங்கள் பணிப்பனைந்தான். அப்பொழுது தக்கவன் சொல்லுகிறான், சேனையும் யானும் தேடி தேவியை தருவன் என்று மாணவர் குறைத்த மாற்றம் மறந்தனன் அருக்கண் மைந்தன் மறந்தனன் அருக்கண் மைந்தன் சூரியனுடைய புதல்வனாகிய சுக்ரீவன் சொன்ன வார்த்தையை மறந்துவிட்டான். ஆனவன் அமைதி வல்லை அரியன அருளின் தந்தேன் மேல்நிலை அணையான் செய்கை விளைந்தவா விளம்புக என்றார். ஏனவன் வரவில்லை என்று எங்கள் அண்ணா கேட்டார், அதை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். தாரை மறுமொழி சொல்லுகிறாள்,
லக்குவன் சீனம் லக்குவன் கோபம் என்பது தலைப்பு. இப்போது கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுகிறது. கோபம் என்ன ஆறுவது சினம். வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் பொழுது அதை தடுக்க முடியாது. உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் என்பார். Anger is an evil thing that spoils the fairest face. Who he calls an angry thought is greater than a king என்றார். இங்கே கோபத்தை அடக்கிக் கொண்டு சினத்தை மாற்றிக்கொண்டு சீருவா எல்லை ஐயே சிறியவர் சீமை செய்தா யாருவா இனியலால் மற்ற உளால் அயர்ந்தார். ஐயா நீங்களெல்லாம் பெரியவர்கள், நீங்களே கோபப்படலாமா? கலக்கினும் தங்கடல் சேராகாது, கோக்கினும் காரையில் பொல்லாங்கு கமழாது, சுடினும் செம்பன் தன்னொழி கெடாது. பெரியவர்கள் நீங்கள் கோபப்படக்கூடாது. அடைந்தவர்க்கு அபயம் நீவில் அருளிய அளவில் செல்வம் தொடர்ந்துனும் பணியில் தீர்ந்தால் அதுவும் உம் தொழிலே என்றோ மறந்தின் பொருட்டால் வந்தவாள் அமர் களத்துமாண்டு கிடந்தளர் என்னின் பின்னை நிற்குமோ கேண்மயம்மா. ஆகையினாலே இங்கே தாரை பேசுகிறாள், ஐயா நிறைய படைகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை சேர்ப்பது கடினமாக இருக்கிறது. 1000 கோடி தூதர் அடிக்கணம் அழைக்க ஆணை போயினர். புகுதும் நாளும் புகுந்தது. 70 வெள்ளம் சேனைகளுக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அந்த செய்தி சென்று அவர்கள் வர வேண்டும், அதுதான் கால தாமதம். எனவே நிச்சயமாக வந்து விடுவார்கள். இலக்கானை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தாரை. அப்போது அங்கே அனுமன் வருகிறான். அனுமன் லக்குவனோடு பேச ஆரம்பிக்கிறான். சிதைவகல் காதல் தாயை தந்தையை குருவை தெய்வ பதவியந்தளரை ஆவை பாலரை பாவை மாறை வதை புரிகுணர்க்கும் உண்டா மாற்றமா மாற்றல் மாயா உதவி கொன்றார்க்கு ஒன்றானும் ஒழிக்கலா உபாயம் உண்டோ. அற்புதமான தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை இங்கே சொல்லுகிறான் கம்பன். அம்மாவை அப்பாவை ஆச்சாரியன் குருவை அந்தனரை பசுவை குழந்தைகளை பெண்களை வதைத்தால் கூட அதுக்கு பரிகாரம் உண்டு. ஆனால் நன்றி கொன்றவருக்கு பரிகாரம் கிடையாது, விலக்கு கிடையாது. அதைத்தான் என்னன்றி கொன்றார்க்கும் உண்டாம் என்று சொல்லும். ஆகவே தேவரும் தவமும் செய்யும் நல்லரத்திரமும் மற்றும் யாவையும் நீரே என்பது என் வயிறு கிடந்தது என்றாய். ஆவது நிற்க சேரு மரமுண்டோருண்டே மூவகை உலகம் காக்கும் வைம்பி நீர் முனி உண்டனால். அப்போது அனுமன் பேசுகிறான், ஐயா கடவுள் பொங்கலாமா, நிலம் பிளக்கலாமா? அதையினாலே நீங்கள் கோபப்படக்கூடாது. அதையினாலே இப்போதே எங்களுடைய அரசனாகிய சுக்ரீவன் வந்து விடு சொன்ன உடனே லக்குவன் சீற்றம் தணிகிறது. ஆகவே லக்குவனுடைய கோபம் தணிந்து, ஆயினும் என்னை யானே ஆற்றி நின்று ஆவி உற்று நாயகன் தேத்தனால் பல கழிந்த அன்றே உலகம் ஓனும் தேவரும் வீவருன்றோ வீயும் நல்லறமும் போகா விதியால் போவர். லக்குவன் சொல்லுகிறான், முதலே என்னை நான் கோபத்திலிருந்து மாற்றிக்கொண்டேன் என்கிறான். எனக்கே ஆவி உற்று நான் அன்னையும் நான் சமாதானப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி, ஒருவேளை நீங்கள் வரவில்லை என்றால் இந்த உலகமே அழிந்துவிடும். கோபப்படாத எங்கள் அண்ணனை கோபமூட்டாதி. தாழ்வித்தீர் நீர் பல்நாள் தருக்கு யாரக்கரு தம்மை வாழ்வித்தீர் யோக்கு இன்னல் வருவித்தீர் மரபில் தீரா கேள்வித்தீயால கும்பம் கிளம்பித்தீர் பாவம் தன்னை மூழ்வித்தீர் முனியாதானி முனிவித்தீர். அதான தமிழ் முனியாதானி முனிவித்தீர். ராமனுக்கு கோபமே வராது, அவனையும் நீங்கள் கோபப்படும் செய்து விடாதீர்கள் என்று சொல்லி சுக்ரீவனிடத்தில் அழைத்து செல்லுகிறார்கள். அப்படி போகும்பொழுது அங்கதன் லக்ஷ்மணனை வணங்கி எல்லோரும் சுக்ரீவன் செல்லுகிறார்கள். அப்படி
சுக்கிரத்திலே செல்லும் பொழுது அங்கே அங்கதன் பயந்து கொண்டே உயர்ந்தது சீற்றம் மற்ற ஈது உற்றது செய்கை முற்றும் நயந்தறி அனுமன் வேண்ட நல்கினன் நம்ம இன்னும் என்று சொல்லி அங்கே ரக்குவன் கோபமாக வந்திருக்கிறான் என்று சுக்கிரத்திலே சொல்ல ஏன் இதை முதலிலேயே சொல்லவில்லை என்று சொல்ல நீங்கள் மதுவினாலே மயங்கி இருந்தீர்கள் என்று சொல்ல அப்பொழுது சுக்ரீவன் மதுவினுடைய கொடுமையை பற்றி பேசுகிறார். ராமாயணம் என்பது பெரிய சாகரம், களஞ்சியம், கடல், அதில் எல்லாம் உண்டு, எல்லா பொருளும் இதற்பாருள என்று சொல்லுவார்கள். கடலை சுருக்கிய கடுகை சுருக்கிய கடலை புகுத்தி குறுகத் தெரித்துக் கொள்ள என்று சொல்லுவார்கள். அது மாதிரி இங்கே ராமாயணத்திலே மது எவ்வளவு கொடுமையானது என்பதை பற்றி இங்கே மது உண்டு மயங்கி பிறகு தெளிந்த சுக்ரீவன் இறங்குகிறார். வஞ்சமும் களவும் பொய்யும் மயக்கம் மரபில் கொட்டும் தஞ்சமும் என்றார் இனிக்கும் தன்மையும் கழிப்போதாக்கும் கஞ்சமெல் அணங்கும் தீரும் கள்ளினால் அறிந்தினாரி நஞ்சமும் கொள்வதல்லால் நரகினை நல்காதன்று நஞ்சமும் கொள்வதல்லால் கள்ளினால் அறிந்தினாரை நஞ்சமும் கொள்வதல்லால் நரகினை நல்காதென்று அறிந்தினாரை நஞ்சமும் கொள்வதல்லால் வஞ்சம் களவு பொய் மயக்கம் இதையெல்லாம் இந்த கள் வந்து மாற்றி விடுமா. அங்கே ஒரு உதாரணம் காட்டுகிறான். நஞ்சு அதாவது நஞ்சுக்கும் இந்த மதுவாகிய கல்லுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் நஞ்சமும் கொள்வதல்லால் நஞ்ச கொள்ளும் தவிர நரகத்தை கொடுக்காது. ஆனால் கல் என்பது கொள்வது மட்டுமல்ல அது நரகத்தையும் கொடுக்கும். ஏன் நரகத்தை கொடுக்கும் என்றால் அங்கே வஞ்சம் வந்துவிடும், களவு வந்துவிடும், பொய் வந்துவிடும், மயக்கம் வந்துவிடும், மரபு அழிந்துவிடும். எனவே கல் என்பது மிகவும் மோசமானது. கள்ளும்பார் என்று சொல்வார், இறந்து போனார்கள் என்று சொல்லுவான் வள்ளுவன். நரவால் கேடு வரும் என கிடைத்த சொல் காட்டியது அனுமன் நீதி கல்வையால் கடந்ததல்ல வீரம் மூட்டிய வெகுளியால் யாம் முடி வளர்க்கு ஐயம் உண்டோ. ராமனுக்கு கோபம் வந்துவிட்டது. இந்த மது என்ற ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் எப்போதோ ராமனுக்கு உதவித்திருப்பேன். ஆகையினாலே ஐயா நான் அஞ்சினேன் இந்நரவினில் அழியது மதுவாலே நான் கெட்டுப்போய்விட்டேன் என்கிறான் சுக்ரீவன். அஞ்சினேன் ஐயா நான் அஞ்சினேன் இந்நரவினில் கேடு கையினால் அன்றியேயும் கருதுதல் கருமம் என்றார். செய்யதாம் மதுவை இன்னும் விரும்பினேன் என்னின் வீரன் செய்யதா மறைகள் என்ன செயபடி சிதைக்க என்ற சொல்லி சுக்ரீவனும் லக்குவனும் சந்திக்கிறார்கள். அப்படி சந்தித்த உடனே சுக்ரீவன் ராமனுடைய தம்பியாகிய லக்குவன் காலிலே விழுந்து உரைப்படி அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்து ஐக்கியம் முதலான அருச்சனைக்கு அமைந்தையாகும் சுக்ரீவன் செய்து அங்கே லக்குவன் கோபம் தணிந்திருக்க நீங்கள் ஆசனத்திலே இருக்கையிலே அமருங்கள் என்று சொல்ல திருமகள் தலைமகன் புல்லில் சேர ஏற்று உரியதோ இங்கு என்று மனத்தில் உண்ணுவான். எங்கள் அண்ணா காட்டிலே இருக்கும்போது நான் இங்கே உட்கார மாட்டேன், எனக்கு ஆசனம் தேவையில்லை என்று சொல்லி உடனே உண்ணுவதற்கு கொடுக்கிறானாம் சுக்ரீவன். ஐயா இந்த உணவை உட்கொள்ளும். அப்பொழுது சிறந்த தம்பியாகிய லக்ஷ்மணன் சொல்லுகிறான், பச்சிலை கிழங்கு காய் பரமன் உங்கிய மிச்சிலே நுகர்வது வேறு நான் ஒன்றும் நச்சிலே நச்சிலே நாயில் நாய் உண்ட எச்சிலே அது இதற்கு ஐயமில்லையா. அருமையான பாடல்கள். ஒரு அடியான் எப்படி இருக்க வேண்டும், ஒரு உண்மையான தம்பி எப்படி இருக்க வேண்டும், உடுத்து
களைந்த நின் தீரகாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாயினம் சூடி களைந்தன சூடுமித் தொன்றர்களோ அழுவார் பச்சிலை கிழங்கு காய் பரமன் நுங்கிய மிச்சிலே நுகர்வது உண்மையிலே ரக்கம் ஒன்றும் சாப்பிடவில்லை அப்படி சாப்பிட்டா கூட எழுதி சாத்துடுவானா போன இருந்தாலும் கிழங்கா இருந்தாலும் காயா இருந்தாலும் வேறு நான் ஒன்றும் மச்சிலேன் நச்சினேனாயின் நாய் உண்ட எச்சிலே அது இப்படியாக லட்சுமணன் மறுத்துவிட்டு எனக்கு உணவு வேண்டாம் இருக்கை வேண்டாம் கிளம்பி அஞ்சியும் ஒன்றுள்ளதையா நினை சென்றன் குழந்தை திருச்சினாலது உன் துணை கோமதன் நுகர்வதாதலா நின்று இறை தாழ்தலும் இனிதி என்றான் என்றான் சிறிது நேரம் கூட இவர்கள் காலம் தாழ்த்தக்கூடாது ஆகையினாலே கிளம்பி வாருங்கள் என்று சொல்ல வா நரவேனுடனும் இனிது வைகுதல் மாணவர் தலைமகன் இடையூவைகளேயானது குரங்கின கமர்க்குதாம் என மேல்நிலை அழிந்து எண்ணினானரோ பக்கத்திலே அனுமான் இருக்கிறான் சுகிரி அனுமனை பார்த்துதலின் புகுதும் சேனையை நீ உடல் குளருதி விரிவலோ என எயினன் அனுமனை இருக்கின்றன நாயகம் இருந்து கடிது பக்கத்திலே அனுமன் இருக்கிற அனுமனை பார்த்து போயின தூதரின் புகுதும் சேனையை நீ உடன் கொணரதி தூதரில் அனுப்பியிருக்கிறேன் பலைகள் வரும் அந்த பலைகளை நீ அழைத்து வா ராமனிடத்திலிருந்து சொல்லி ஏ இன அனுமனை இருத்தின்றன நாயகன் இருந்துடி கடிது இப்படியாக நக்குமனின் கோபம் என்ற தலைப்பிலே நாம் அனுபவங்களை பார்த்தோம் இது முக்கியமான விஷயம் இரண்டு விஷயங்கள் முக்கியமானது இந்நேரத்தில் தாயரை நினைந்து நைந்தான் என்று தாரையை பார்த்த பொழுது தன் தாயை நினைக்கிறானாம் சுமித்திரையை நினைக்கிறானாம் நயனங்கள் பணிப்ப நைந்தார் கண்கள்லாம் நீர்கோல் விடுகின்றன அடுத்தது நல்ல நெறி உள்ளவர்கள் சான்றோர்கள் குணமெனும் குண்டேர் நின்றார் வெகுடி கனமேனும் காத்தலைவு என்று கோபம் வரும் ஆனால் உடனே நீங்கிவிடுமாம் அப்படியாக லட்சுமணன் கோபம் நீங்கிவிடுகிறது அதைத் தவிர இங்கே தாரையருடைய அற்புதமான சமயோசித உணர்வு அனுமனுடைய ஆலோசனை சுக்ரீவன் தன்னுணர்வு பெறுதல் அங்கதனுடைய பணிவு இப்படியெல்லாம் ஒரு அருமையான சூழலை காட்டி இப்பொழுது கிஷ்கிந்தை பள்ளம் என்ற அந்த அற்புதமான படலத்திலே சுக்ரீவன் ராமனிடத்திலே பணிவோடு சென்று படைகள் வருகின்றன என்று சொல்வதற்காக செல்கிறான் லக்குவன் முதலிலே செல்லுகிறான் இப்படிப்பட்ட சூழலிலே தொடர்ந்து நாம் கம்பன் காவிய நாயகனை அனுபவிக்க இருக்கிறோம் ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சமே ஊமகள் நாதன் புரிந்திரு நன்மையை புன்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மினி நந்தூழிடையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமார்த்தடர் மங்களம் லட்சுமீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.